ட்ரேடிங் பல்ஸ் ஓடிக்கலர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. ஸோ அந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அடுத்த வாரம் அதாவது டிசம்பர் 4வது வாரம் வந்து எப்படி இருக்கும், நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் எப்படி இருக்கும், இந்த விஷயத்தை பற்றி நம்ம கம்ப்ளீட் அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் வீக் வந்து நான் சில ஸ்டாக்கோட இன்ட்ராடே லெவல் சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ அந்த இன்ட்ராடே லெவல்ஸ் எப்படி முடிஞ்சிருக்குங்கிற விஷயத்தை பற்றி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ வந்து நாளைக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து என்டையர் வீக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நான் போடுற வீடியோ இல்லைன்னா ஒன்று இன்ட்ராடே பர்பஸ் மட்டும் கிடையாது, இந்த லெவல்ஸ் வந்து ஒன் வீக்கு கண்டினியூ ஆகும். ஸோ அதே மாதிரி தான் அனலைஸ் பண்ணி வீடியோ போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணலன்னா, இயோஸோடைய அந்த மூணு இண்டெக்ஸ் பார்த்துடலாம். ஓகே, நாஸ்தாக், எஸ்என்பி, டவு ஜோன்ஸ் எப்படி வந்து ட்ரேட் ஆகிட்ருக்கு, அதை பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகுங்கிற விஷயத்தையும் பார்க்கலாம். அதாவது நீங்கள் ஃப்ரைடே பார்த்துருந்தீங்கன்னா நாஸ்தாக் பாருங்கள், ஒரு ஹியூஜ் ஷெல்லிங் நடந்திருக்கு. ஹியூஜ் ஷெல்லிங் நடந்துட்டு அதுக்கு கீழே வந்து மார்க்கெட் வந்து பட் ஹியூஜ் ஷெல்லிங் நடந்த உடனே புஷ் பண்ணியிருக்காங்க. நிறைய பையர்ஸ் இந்த கீழே வந்தோடனே புஷ் பண்ணி போயிருக்காங்க. பட் உங்களுக்கு இந்த வால்யூம் பார்த்து தெரியும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இத்த டேஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணியிருக்கு. அவ்வளோ வால்யூம் ஏறி இருக்குது பாருங்கள், எவ்வளோ வால்யூம் ஏறி இருக்குது. கிட்டத்தட்ட 2.73 பில்லியன் ரேஞ்சுக்கு நடந்திருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி ஹை பார்த்திங்கன்னா இந்த தான், இந்த இடத்துல, அதாவது வந்து 2026 ஜூன் 26 க்யூ செல்லிங் ப்ரெஷர் நடந்திருக்கு 26 எவ்வளோ நடந்திருக்குன்னா 2.8. இது வந்து இப்போ எவ்வளோ இருக்குது, 2.7, ஆல்மோஸ்ட் இஸ் சேம், 2.6 பார்த்தீங்கன்னா அந்த லெவலையும் பிரேக் பண்ணியிருக்கு. பார்த்தா தெரியும் அந்த லெவலும் பிரேக் பண்ணியிருக்கு. ஹியூஜ் ஷெல்லிங் ப்ரெஷர் நடந்திருக்கு ஃப்ரைடேயில் நாஸ்தாக்கில். இப்போ நம்ம எஸ்என்பி பார்க்கலாம், எஸ்என்பியில் நம்ம வால்யூம் பார்க்கலாம். ஓகே, எஸ்என்பி வால்யூம் அவ்வளோ வரல, ஃபைன். டவு ஜோன்ஸில் அதே மாதிரி நடந்திருக்கு, ஹியூஜ் ஷெல்லிங் ப்ரெஷர் நடந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஹியூஜ் ஷெல்லிங் ப்ரெஷர் நடந்திருக்கு. ஓகே, இதே வந்து டவு ஜோன்ஸோ நாஸ்தாக்கும் நம்ம இன்ட்ராடேயில் எப்படி நடந்திருக்கு விஷயம் பார்க்கலாம். வாங்க ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போகலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய மார்க்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹியூஜ் ஷெல்லிங் ப்ரெஷர் வந்து இருந்தது. ஓகே, லோட் ஆகிட்டுருக்கு, அது தெரியும் உங்களை பார்த்து. இந்த டவு ஜோன்ஸ், எஸ்என்பி எல்லாமே வந்து நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா, இப்போ அதுக்கு மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலேஷன் ஜோன் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலேஷன் ஜோன் தான் இருக்குது. இதுதான் அந்த கன்சாலேஷன். இங்கே ஒரு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் நடந்திருக்கு. அதாவது வந்து ஃப்ரைடே வந்து ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர், டவு ஜோன்ஸ்லேயும் தெரியும் நாஸ்தாக் சரி நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் நடந்திருக்கு. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சில் கிட்டத்தட்ட ஒரு 10 வந்து இந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு மார்க்கெட். மார்க்கெட் பெருசாக ஒன்றும், அதாவது வந்து 29625 30400 கிட்டத்தட்ட 800 தான் ஒரு 10-12 வந்து தெரியும் கிட்டத்தட்ட ஒரு 15 வந்து ஒரு 800 தான் டவு ஜோன்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்ருக்கு. லோ பார்த்திங்கன்னா 29625, இங்கே வந்து ஹை வந்து 30800 தான் 15 ரேட் இருக்குது. ஏன்னா இப்போ ஹையில் இருக்குது, செல்லிங் ப்ரெஷரும் கொஞ்சம் அதிகமாக நடந்திருக்கு. செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக நடந்திருக்கு, நாஸ்தாக்லேயும் அதே மாதிரி தான் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக நடந்திருக்கு. அதாவது ஒரு அது ஒரு கன்சல்டேஷன் இது பண்ணணுன்னா அது பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. பட் செல்லிங் பர்சன் நடந்தாலுமே அந்த டைத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பார்த்து தெரியும், உங்களுக்கு வந்து கீழே வந்து விடலை, நல்லா புஷ் பண்ணியிருக்காங்க, நல்லா புஷ் பண்ணி தான் மேலே கொண்டு போயிருக்காங்க. கீழே ஓப்பன் மேலே ஓப்பன் ஆகிருக்கு, அப்புறம் வந்து கீழே இறங்கியிருக்கு மார்க்கெட். அது கேப் ஆப்பில் ஓப்பன் ஆகிருக்கு, பட் கேப் ஆப் ஓப்பன் ஆகலுமே மேலே அதனோட ரெசிஸ்டன்ஸ் வந்து அதோட ஸ்டே பண்ண முடியாமல் கீழே இறங்கி வந்திருக்கு. ஸோ கீழே இறங்கும்போது வந்து
நிறைய பேர் வந்து பை பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இன்ட்ராடேயில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், இன்ட்ராடேயில் உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு வந்து லாஸ்ட்டு மினிட்ஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்து பை பண்ண, அதனால தான் லாஸ்ட் மினிட்டில் பை பண்ணனால தான் அது வந்து கொஞ்சம் மேலே புஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் மினிட்ஸில் வந்து ஒரு பையிங் நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா ஒரு பெருசாக பையிங் இல்லை, இன்ட்ராடேயில் வந்து அவ்வளோ பெருசாக ஒரு பையிங் பெருசாக ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ நம்ம வந்து டவ் ஜோன்ஸ்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லாஸ்ட் மினிட்னால தான் உங்களுக்கு மார்க்கெட் மேலே போயிருக்கு. மற்றபடி வந்து மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்ச் போகும், அந்த ரேஞ்சுக்குள்ளே நடந்துட்டுருக்கு. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அதுதான் நம்ம வந்து ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. இந்த அதாவது வந்து மார்க்கெட் இந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஆல்மோஸ்ட் நல்லா தெளிவாக காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து மார்க்கெட் வந்து சைட்வேஸ். இந்த சைட்வேஸ் போகும்போது நம்மளோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் சாப்பிட்றோம். ஸோ அதனால் வந்து நம்ம வெயிட் பண்ணணும் இந்த ரேஞ்ச் போட்டோம். ஸோ மார்க்கெட் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 14ஆம் தேதியிலிருந்தேமே அந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணணும், மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கு. மறுபடியும் வந்து கிட்டத்தட்ட 15ஆம் தேதியிலிருந்து பார்த்திங்கன்னா அந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த ரேஞ்ச் பிரேக் பண்ணவே இல்லை. அப்போ நம்போது இப்போ 30,327 இதை பிரேக் பண்ணாதான் ஒரு அப் மூமெண்ட்ஸ் போகும். பட் இங்கே பாருங்கள், மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கு, பட் லாஸ்ட் மினிட்ல செல்லிங் ப்ரெஷர் பையிங்கு இருந்திருக்கு, நிறைய பையிங்கு. பட் பையிங்கு போனாலுமேமே வந்து அதனால் வந்து என்ன பண்ணால் மேலே வந்து இது ஸ்டே பண்ண முடியாமல் மறுபடியும் வந்து கீழே தான் புஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ இப்படி தான் நடந்திருக்கு டவ் ஜோன்ஸில். இப்போ நாஸ்தாக்கிலும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும், ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இப்போ நாஸ்தாக்கில் பார்த்திங்கன்னா கடைசி ஒரு 17-18 பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் ட்ரேட் இருக்கும். அதாவது பெருசாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு மூமெண்ட்டு இல்லை, இதுக்குள்ளே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டே இருந்திருக்கு. பெருசாக ஒரு மூமெண்ட்டில் அது பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கீழே இறங்கியிருக்கு. அதாவது மார்க்கெட் பார்த்திங்கன்னா 12,700 12,790 கிட்டத்தட்ட 2 நாளில் வந்து ஒரு 90 பாயிண்ட்டுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டே இருந்திருக்கு. ஓகே, சரி, இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு போகலாம் வாங்க. நம்ம மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம மார்க்கெட் ஃபுல்லாக புல்லிஷ் தான், கீழே வந்து இறக்கவே இல்லை. பார்த்திங்களா, ஒவ்வொரு நாளும் வந்து புஷ் பண்ணி மேலே வரைக்கும் போயிருக்கு. ஸோ மேலே வரைக்கும் இப்போ இது வந்து ஒரு ஹால் டைம் ஹை 13,778 வந்து மார்க்கெட் இருக்குது. மார்க்கெட் கீழே புஷ் பண்ணாங்க, கீழே புஷ் பண்ணாலுமே பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கிறதுனால நிறைய பேர் உள்ளே என்ட்ராகி வந்து புஷ் பண்ணி மேலே கொண்டு போயிட்டாங்க மார்க்கெட். ஓகே, இப்போ வந்து பெருசாக வந்து பெரிய எந்த கம்பெனியுடைய ரிசல்ட்ஸும் எது இல்லை. ஸோ குளோபல் கியூஸ் எப்படி மூவ் ஆகுதோ அப்படி தான் நம்ம மார்க்கெட்டும் மூவ் ஆகும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஓகே, ஒரு நல்ல நியூஸ் வந்துச்சுன்னா நம்ம மார்க்கெட்டை பொறுத்தளவு வந்து அதாவது டிஏ செல் பண்ணாலுமே எஃப்ஏ வந்து உள்ளே என்றாகி மார்க்கெட்டை வந்து புஷ் பண்ணி மேலே கொண்டு போயிடறாங்க. பட் நம்ம வந்து நாஸ்தாக்கையும் டவ் ஜோனையும் பார்க்கும்போது வந்து லாஸ்ட் டைம் தான் அந்த பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிறைய பேர் பை பண்ணியிருக்காங்க. மித்தபடி வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் அந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் வந்து நடந்திருக்கிறது. 2-3 நாள் போன வாரம் முழுவதுமே அப்படி தான் நடந்திருக்கு, பெரிய ஒரு மூமெண்ட்டு இனிமேக்கு இல்லை. ஸோ அப்படி இருக்க நம்ம பட்சத்தில் நம்மளுடைய இதோடய நம்ம மார்க்கெட்டோட இம்மிடியட் சப்போர்ட்னு பார்க்கும்போது வந்து 13,725 இங்கே 13,725 தான் அதோடைய இமிடியட் சப்போர்ட். அந்த 13,725 பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் டெஃபினெட்லி 13,600 13,500 வரைக்கும் வர்றது சான்சஸ் இருக்குது. 11,725 பிரேக் பண்ணிச்சுன்னா 11,600 அதுக்கப்புறம் 11,500 ஸோ 11,500 வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது மார்க்கெட் பிரேக் ஆச்சுன்னா. மார்க்கெட் சப்போஸ் குளோபல் கியூஸ் நல்லா இருக்குன்னா மார்க்கெட் டெஃபினெட்லி இட் வில் டச் 14,000. பட் நம்ம சைடு வந்து என்ன பண்ணுறதுன்னா பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது,
பார்த்துதான் தெரியும். அந்த விக்கி வந்து பாருங்கன்னா கீழே வந்து கீழே தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நிறைய பையிங் நடந்திருக்கு இந்த இடத்துல, நிறைய பையிங் நடந்திருக்கு. மேபி இந்த பையிங் வந்து ரீட்டைல் பையர்ஸ் தான் பை பண்ணியிருக்கணும், இன்ஸ்டியூஷனல் ட்ரேடரோ இல்லை வந்து பெரிய பெரிய கம்பெனிஸில் இருக்காங்களா. ஸோ அவங்க கண்டிப்பாக இந்த இடத்துல பை பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த கன்சாலிடேஷன் முடிஞ்சுன்னா பிரேக் ஆச்சு. ஸோ அவங்க வந்து இந்த இடத்துல செல் பண்ண தான் பார்ப்பாங்க. அவங்க ஒன்று பாட்டமில் பை பண்ணுவாங்க, அதாவது இந்த ரேஞ்ச் 11,500-11,600 அந்த இடத்துல பை பண்ணலாம். இல்லை வந்து இப்போ மார்க்கெட்டுக்கில் இறங்கிச்சுன்னா இந்த இந்த ரேஞ்ச் ஒன்று இந்த ரேஞ்சில் பை பண்ணும், இல்லை இந்த ரேஞ்சில் பை பண்ணும், கண்டிப்பாக மேலே பை பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி அவங்க செல் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா மார்க்கெட் இட் வில் கம் டு 13,500 to 13,600. அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா அது அதுக்கப்புறம் சப்போர்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13,200 வரைக்கும் வர சான்ஸ் இருக்குது. ஸோ குளோபல் கியூஸ் எப்படி போதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம மார்க்கெட் நகர போகுது. அது மட்டும் அடுத்த வாரம் கன்ஃபார்ம்டு. ஓகே, இப்போ பேங்க் நிஃப்டி நம்ம பார்க்கணும் அப்படின்னா பேங்க் நிஃப்டியுடைய இப்போ பேங்க் நிஃப்டி எக்ஸாக்ட் அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து டச் பண்ணியிருக்கு. உங்களுக்கு தெரியும் இது இந்த இந்த சேனல் எல்லாமே வந்து வீக்லி பார்த்தது. ஸோ எக்ஸாக்டாக அதோட இப்போதைக்கு அது ரெசிஸ்டன்ஸ் கரெக்டாக எக்ஸாக்ட் அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து டச் பண்ணியிருக்கு. இப்போ 30,000 அதை நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது 30,800 மார்க்கெட் நாளைக்கு அதாவது மண்டே நாளைக்கு 30,800 மேலே ஓப்பன் ஆச்சுன்னா டெஃபினெட்லி இட் வில் கோ டு எங்கே வரைக்கும் போகிற சான்சஸ் இருக்குன்னா 32,100 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 32,100 அதிகபட்சமாக நல்ல புலிஸ் ட்ரெண்ட் இருந்துச்சுன்னா ஓகே. பட் அந்த இப்போ இமிடியேட்டு நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து 30,800 அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு ஒரு லாங் பார்த்திங்கன்னா 32,200 வரைக்கும் சான்சஸ் இருக்குது. 1,500 பாயிண்ட்ஸ் 32,200. ஸோ அதோடய ப்ரீவியஸ் ஹை பக்கத்துக்கு வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. மார்க்கெட் புல்லிஸ் ஆனிச்சுன்னா சப்போஸ் மார்க்கெட் டவுன் ஆகுது அப்படின்னா அதோடய இமிடியேட் இதில் ரெசிஸ்டன்ஸ் 32,200 வந்து ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இல்லை ரெசிஸ்டன்ஸ் சாரி. அப்புறம் வந்து 30,800 தான் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு முடிஞ்சிச்சுன்னா லாங் வியூ பார்க்கும்போது 32,200 தான் அதோடய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸ்ட்ராங் சப்போர்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 29,500 அது ஸ்ட்ராங் சப்போர்ட். 29,500 வீக்லி பார்க்கும்போது 29,500 ஓகே. ஸோ மார்க்கெட் வந்து இப்படி தான் இருக்கும். 30,800 மேலே பிரேக் பண்ணிச்சுன்னா டெஃபினெட்லி நீங்கள் வந்து 31,000 மேலே போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதிகபட்சம் 32,200 வரைக்கும் போகலாம். இப்போ நம்ம வந்து டே வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த சேனல் ட்ரா பண்ணியிருக்கேன், அந்த சேனல் தான் கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட ஓ நல்லா உங்களுக்கு காமிக்கிறேன் மார்க்கெட் வந்து எப்படி நடந்திருக்குன்னு பாருங்கள். டிசம்பர் மாதம் ஃபுல்லாகவே வந்து ஒரு இங்கே ஒரு கன்சாலிடேஷன் தான் நடந்துகிட்ருக்கு. அங்கே அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல் வந்து ஒரு கன்சாலிடேஷன் தான் நடந்துகிட்ருக்கு மார்க்கெட். ஒரு ஒரு லாஸ்ட் 1 வீக்கை வந்து இதுதான் வந்து சப்போர்ட், இதுதான் சப்போர்ட்டாக இருந்தது. அதாவது வந்து 30,000 தான் அதோடய எக்ஸாக்ட் வந்து முன்னாடி வந்து ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. இப்போ வந்து 30,000 வந்து சப்போர்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் சப்போர்ட் 29,500 இதுதான் வந்து 30,000 தான். ஸோ அந்த 30,000 மேலே போனவுடனே மார்க்கெட் வந்து ஒரு ஒரு என்ன 30,000 to 31,000 அந்த லெவல் வரைக்கும் வந்திருக்கு. ஒரு 1,000 பாயிண்ட்ஸ் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 நாள் வந்து ஒரு 1,000 பாயிண்ட்ஸ் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட். இது ஒரு மேலே ஒரு கன்சாலிடேஷன். அந்த வீக்லி பார்க்கும்போது இது வந்து வீக்லி சேனல் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2016 இப்போ நம்ம இது வந்து ஆக்சுவலி 2016 நீங்கள் உங்களுக்கு வந்து வீக்லி நான் பார்த்தோம் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் எப்படி நான் ட்ரா பண்ணேன். உங்களுக்கு வந்து இது டேட்டா நம்ம இப்போ இல்லை, 2017 இப்போ 2017 நம்ம பார்க்கும்போது கரெக்டாக எக்ஸாக்ட் அந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணி நிற்குது மார்க்கெட். பிரேக் பண்ணிச்சுன்னா டெஃபினெட்லி வந்து 31,000 பிரேக் பண்ணி 32,000 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதிகபட்சம் 32,200 அது வரைக்கும் போகிறதுக்கு அதிகமாக இருக்குது. அதுலேருந்து ஒரு 1,500 பாயிண்ட் மார்க்கெட் இறங்கிச்சு அப்படின்னா 30,000 தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட். அதுக்கப்புறம் வந்து 29,500 அப்படி நடக்கும்போது ஒரு 1,200 பாயிண்ட் டவுன் வந்து ஒரு 1,200 பாயிண்ட் அப்போ வந்து ஒரு 1,500 பாயிண்ட் இதுதான் அதோடைய லெவல்ஸ் ஓகே. அப்புறம் வந்து நான் வந்து சில ஸ்டாக்ஸ்லாம் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன், இன்ட்ராடே லெவல் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் இன்ட்ராடே லெவல்ஸ் நான் காமிக்கிறேன். அதை வந்து நீ எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியல, பட் வந்து
நம்ம வந்து டெலகிராம் சேனலில் கால்ஸ் வந்து நம்ம ஃப்ரைடே வந்து கொடுத்துட்டு இருந்தோம். நல்லபடியாக இருந்தது ஃப்ரைடே கால்ஸ்லாம், நல்லா எல்லோரும் நல்லா ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எங்கள் விருப்பம் வந்தால் டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம குரூப் இருக்குது டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. அதாவது நான் கொடுத்த லெவல்ஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன், அது வந்து இன்ட்ராடேக்கு மட்டும் கிடையாது, இந்த லெவல்ஸ் வந்து இன்ட்ராடேக்கு மட்டும் கிடையாது, இது நீங்கள் வந்து இன்னும் டிசம்பர் மாதம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிஎஃப்சி பேங்கோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு 1420. நீங்கள் ஹெச்டிஎஃப்சி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு என்ன பண்ணுற ஒரு ஹாஃப் அன் ஹவரில் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட எங்கேருந்து இறக்கியிருக்காங்க பார்த்தீங்களா, லாஸ்ட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவரில் எல்லா மார்க்கெட் கடை கடை கீழே இறங்கியிருக்கு, கீழே இறங்கி இப்போது அதோடய ஸ்ட்ராங் சப்போர்ட். அதனால தான் நான் சொல்லியிருந்தேன் டெலகிராம் சேனலில் 1400-405 இருக்கும்போது பைக் பண்ணுங்கன்னு சொன்னேன். பட் அந்த வந்து கடைசியாக தான் கீழே இறங்கிச்சு, அதுக்கு மேலே இறங்கலை. இப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து 1420 பிரேக் பண்ணிச்சு, 425-430 வரைக்கும் மார்க்கெட் வந்து போகலாம். இதே இது வந்து ரிலையன்ஸ், இந்த லெவல்ஸ் வந்து நான் வந்து போன வாரமே உங்களுக்கு கொடுத்துட்டேன் இந்த லெவல்ஸ்லாம். ரேஞ்ச் பார்க்கும்போது 2015 தான் இதோட ரெசிஸ்டன்ஸ், 2025 15 பிரேக் பிரச்சு 2038 வரைக்கும் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1980 வந்து பிரேக் டவுன் பார்த்தோம்னா 1965 வரைக்கும் போகும், அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 1930 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி, இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் வந்து இன்ட்ராடேக்கு மட்டும் கொடுக்கல, ஹெச்டிஎஃப்சி நம்ம பார்க்கல இல்லையா. ஓ, ஹெச்டிஎஃப்சி பார்த்துருக்கோம், ஃபைன். ஹெச்டிஎஃப்சி எக்ஸாக்ட் நம்ம சேனலில் போய் பார்க்கும்போது எக்ஸாக்ட் அதோடய ரெசிஸ்டன்ஸ் இதை பிரேக் பண்ணது. இப்போ நம்ம அடுத்த லெவல் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம், எங்கே வரைக்கும்னா 2500 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். 2500 நான் அதாவது வந்து நம்ம வந்து கால்ஸ் கொடுத்துருந்தோம், அதாவது வந்து 2445 அதாவது இந்த 445 பிரேக் பண்ணிச்சுன்னா 60 வரைக்கும் போகணும்னு சொல்லியிருந்தேன். அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எங்கே வரைக்கும் போயிருக்கேன், 85 வரைக்கும் போயிருக்கு, கிட்டத்தட்ட 40 பாயிண்ட் மேலே இருக்குது. ஸோ அந்த லெவல்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க, நான் கொடுக்குற லெவல்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லபடியாக ட்ரை பண்ணுங்கள். நான் டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஷன் குரூப் இருக்குது, அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எப்பப்போ டைம் கிடைக்கல அப்பப்போ நான் கால்ஸ் கொடுத்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம், நான் கிளாஸ் வரும்போது சொல்கிறேன், இப்போ கிளாஸ் எடுக்கிறேன். ஒரு 2-3 வீக்ஸ் கிளாஸ் எடுக்க முடியல, வீடியோவும் வந்து பெருசாக போட முடியல. ஸோ வீக்லி அட்லீஸ்ட் ஒரு வீடியோவை போடலாம் அப்படின்ட்டு தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அப்கமிங் வீடியோஸ் நிறைய இருக்குது, இது மட்டும் இல்லை நிறைய நம்ம ஆல்கோ ட்ரேடிங் இருக்குது, நான் கூட சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து ட்ரேடிங் வீல் வந்து எப்படி வந்து ஒரு ஆல்கோ ட்ரேடிங் பண்ணுறது, ஸ்கிரிப்ட் எப்படி இந்த பென் எடிட்டர்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரிப்ட் எப்படி இந்த இடத்துல நம்ம ஸ்கிரிப்ட் எப்படி எழுதுறது, எழுதி எப்படி நம்ம வந்து அதை அனலைஸ் பண்ணுறது, ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃப்ரேம் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட் மூலமா எப்படி நம்ம வந்து என்எச்சி டேட்டா நம்ம லோட் பண்ணி எப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஃப்ரேம் பண்ணுறதுங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. பைத்தான் நம்ம பைத்தானை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நான் ப்ரோக்ராம் எழுத ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அடுத்தடுத்து வாரங்களில் வந்து நம்ம அதை பார்க்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் சாஃப்ட்வேர்லாம் இப்போ எதாவது பண்ணியாச்சு, இதை பார்த்தீங்களா பைஸ்டாம் விஷுவல் ஸ்டுடியோ. ஸோ இது மூலியமாக தான் நம்ம கோடு எழுதணும். இப்போதைக்கு எல்லாமே ரெடி, கோடிங் போயிட்டுருக்கு. கோடிங் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம், எப்படி வந்து ஒரு நம்ம பைத்தான் ஸ்கிரிப்ட் மூலமாக எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து ட்ரேடிங் வியூவில் வந்து எப்படி ஆல்கோ ட்ரேடிங் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ரோக்கரேஜ் இருந்து ட்ரேடிங் வியூ எப்படி வந்து கனெக்ட் பண்ணி ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். சிம்பிளஸ்ட் வே வந்து எப்படி நம்ம இது பண்ணுறதுங்கிற விஷயத்தை பார்க்கலாம். நிறைய பேர் இன்றைக்கி ஆல்கோ ட்ரேடிங் தான் போயிட்டுருக்காங்க. ஸோ நம்மளும் அது வந்து ஒன் பை ஒன்னாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். எப்படி மேனுவலாக நம்ம ட்ரை பண்ணுறோமோ அதை வந்து சிம்பிளஸ்ட் வே வந்து ஆல்கோ ட்ரேடிங். அதுமாதிரி ஜீரோ ஸ்ட்ரீக் இருக்குது, ஸோ அதுலேயும் நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ எல்லாமே ஆன்கோயிங், எல்லா டெஸ்டிங்கில் இருக்குது. ஒன் பை ஒன்னாக நான் எல்லாமே எல்லா பிளாட்ஃபார்மும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ட்ரேடிங் வியூ, ஜீரோ ஸ்ட்ரீக், பைத்தான் ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸோ நல்லபடியாக பண்ணுங்கள், இந்த ஹெல்ப் பண்ணாலும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் வெள்ளை ஐகானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணுங்கள். எல்லோரும் சேர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.